வெல்கம் பேக் டு வர்ஷனல் இன்னைக்கு நம்ம இந்த ஆன் கோயிங் டிராமாவோட ஃபோர்த்து பாட தான் பார்க்க போகிறோம் சிறு வாங்கி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீ இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்கவே கூடாது அப்படி கலந்துகிட்டா கடைசியில் அது உனோட உயிருக்கே ஆபத்தான் வரும்னு சொல்லி ஃபியூச்சர்ல நடக்க போகிற விஷயத்த அவங்ககிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பா பட் அது எதுவுமே பார்த்தா ஹீரோ அதில் கேட்டிருக்காது ஏன்னா ஃபியூச்சர்ல நடக்க போகிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி இப்போ இவ ஹீரோ கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணாலே அந்த இடமே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போன மாதிரி அவளை தவிர யாருக்குமே அவள் பேசுறது கேட்காமலே போயிருது ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாம ஹீரோவும் பார்த்தா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் எனக்கு பிராக்டிஸ்க்கு டைம் ஆகுது நீ போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் இவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்த இப்ப அவளுடைய கிளாஸ் ரூம்ல தான் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா ஏன் நம்ம ஃபியூச்சர்ல நடக்க போறதை பத்தி சொல்லும்போது மட்டும் இடமே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆகிருது அப்போ மேபி ஒரு வேலை ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த பத்தி தான் இப்படி ஆகுதா அதை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா இது போல ஒபாமா தான் யூஎஸ் ஓட பிரசிடன்ட் ஆக போறாரு ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு நடக்க போற விஷயத்தை கத்தி சொல்லுவோம் அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே பார்த்தா ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுறாங்க நம்மளுக்கு கன்ஃபார்மே ஆகுது ஃபியூச்சரில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே நம்மளால இப்போ இங்கே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு ஆனால் எப்படியாச்சும் ஹீரோ வந்துட்டு அந்த காம்படிஷனில் கலந்துக்க விடவே கூடாது இல்லை அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்து யோசிச்சிட்டு இருக்கா ஏன்னா அந்த காம்படிஷனில் மட்டும் ஹீரோ கலந்துட்டானா அடுத்து என்ன நடக்கும்ன்றது இவளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்போ எப்படியாச்சும் அவன் அந்த காம்படிஷனில் சேர விடாமல் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா ஆனால் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுன்றதுக்காக வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா இப்போ அவன் நினச்ச அச்சீவ்மெண்ட்டை வர மணி முடிச்சுட்டான் இருக்கான் போல ஸோ அதனால கோச் வந்துட்டு சூப்பர் மாதிரி அவனை பாராட்டிட்டு இருக்கா ஹீரோக்கு பார்த்தா செம்ம ஹாப்பியா இருக்கு இப்போ எப்படியோ ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவனுக்கு தான் இன்னும் கை வலி இருக்குல்ல ஷோல்டர் பெயின் ஸோ அந்த லைட்டாக கொஞ்சம் வழியில் கத்தவும் கோச் பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் இவன் பார்த்தா அவர்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறான் இல்லை கோச் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது தான் ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி இன்னொரு ஒரு பையன் வரா ஆக்சுவலாக இவனும் வந்துட்டு ஹீரோ கூட அந்த காம்படிஷன்ல கலந்துக்கு போற பையன் தான் போல ஸோ அவன் வந்துட்டு நீ ரெண்டு காம்படிஷன்ல கலந்துக்கு போறதா கேள்விப்பட்டேன் ஆனால் உனக்கு இப்போதானே கையில் சர்ஜரியே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எதுக்கு நீ இந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கிற வேண்டாம் நீ இதில் கலந்துக்காதே மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தா என்னால கலந்துக்காம இருக்க முடியாது எனக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியத்தில் நான் கலந்துகிட்டே தான் தீருவேன்ற மாதிரி சொல்கிறான் ஆனால் உனக்கு இப்போதான்டா சர்ஜரி முடிஞ்சிருக்கு கண்டிப்பா உனக்கு வலி இருக்கும் இப்போ மட்டும் நீ இந்த காம்படிஷன்ல கலந்துட்டா அதுக்கப்புறம் உன்னால் ஃபியூச்சர்ல மொத்தமாக கூட ஸ்விம்மிங்கே பண்ண முடியாமல் போக வாய்ப்பு இருக்கு அதனால தேவையில்ல வேன் நான் விட்டுடுன்ற மாதிரி சொல்லும்போது ஏன் உனக்கு என்ன பயமா இருக்கா இந்த காம்படிஷன்ல நான் கலந்துட்டா உன்னை தோ நான் வின் பண்ணிடுவேன் சொல்லி உனக்கு பயமா இருக்கா அதனாலதான் தான் என் கிட்ட வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் அந்த பையனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இங்க பாரு நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் வேண்டாம் இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்காதேன்ற மாதிரி சொல்லும்போது நீ யாரோட நல்லதுக்காகவும் சொல்ல வேண்டாம் நீ போய் உன் வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அந்த பையன் பேசுறத பெருசாவே எடுத்துக்காம அங்கிருந்து போயிடுறான் இப்ப அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவ மறுபடியும் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்து வெளியே நின்றுட்டு அந்த டைம் பசங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வருவோம் இவ இப்படி வெளியே நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு இவ சஞ்சய் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா போலன்ற மாதிரி சொல்லிட்டு வெண்ணே அவளை கலாய்ச்சி விட்டு போயிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோவா அடுத்து பின்னாடி வரான் இவளை பார்த்ததுமே எதாச்சும் வந்து பேசுவான்னு சொல்லி பார்த்தா பார்த்தா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவன் பாட்டுக்கு அங்கே போக இவ எப்படி விடவா விடுற மாதிரி இல்லை அவன் பின்னாடியே வரா ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த காம்படிஷனில் மட்டும் நீ கலந்துக்காத இதில் நீ கலந்துக்கவே கூடாது அப்புறம் அது பெரிய பிரச்சனையாகுன்ற மாதிரி சொல்லும் போது இவன் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை உனக்கு என்ன வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீ எப்போ தான் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க போறியோ தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு இந்த காம்படிஷனில் மட்டும் நீ கலந்துக்க வேண்டாம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய காம்படிஷன் வரும்ல அதுலலாம் நீ கலந்துக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதில் மட்டும் கலந்துக்காத அப்படியும் உனக்கு இந்த காம்படிஷனில் கலந்துகிட்டே ஆகணும்னு சொல்லி தோணுதுன்னா முதல்ல நம்ம டாக்டர் கிட்டே போயிட்டு உன் கை செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லும்போது அந்த செக்அப்லாம் ஒன்றும் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது கண்டிப்பாக நான் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டே தான் தீருவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ நான் நீ இந்த காம்பெடிஷனில் நான் கலந்துக்க மாட்டேன் சொல்கிற வரை நான் உன்னை விட மாட்டேன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் வருவேன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா அப்போ இங்கேயும் வான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா கதவு திறந்து விடுறான் பார்த்தா அங்கே பசங்க எல்லாருமே எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே முகத்தெல்லாம் மறச்சிக்கின்னு இருக்க ஹீரோவும் சிரிச்சிக்கிட்டே உள்ளே வரக்கூடாதுன்றதாச்சும் உனக்கு புரியுதுல கிளம்பி போ தேவையாம என் பின்னாடி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சிக்கிட்டே உள்ள போயிடுறான் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே நின்னுட்டு இருக்க கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அம்மாவையும் ஹீரோட அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க ஏன்னா ஹீரோவோட அப்பா தானே ஏதோ ஒரு சீடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இப்ப வந்து வீடு தேடியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க போல ஒழுங்க மரியாதையாக வாங்கின சீடியை கொடுங்க அப்படி இல்லன்னா அதுக்கான காசு கொடுங்கன்ற மாதிரி கேட்கும் போது இவர் பார்த்தா அதான் நான் வாங்கவே இல்லன்னு சொல்றேன்லமா நீங்க எப்ப பார்த்தா நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதை நான் வாங்கவே இல்லை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நீங்க வாங்கலன்னா அப்போ உங்க ஃபேமிலியில யாராச்சும் வாங்கியிருப்பாங்க உங்களை நான் தேடிதானே பாக்க சொன்னேன் அதை முதல்ல நீங்க பண்ணீங்களான்ற மாதிரி கேக்கும்போது நான் தான் சொல்றேன்ல என் ஃபேமிலில எல்லாம் யாரும் அதை வாங்கியிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆனா அப்பவும் இவங்க விடுற மாதிரி இல்ல பதிலுக்கு பதிலுக்கு அவர் கிட்ட சண்டை போட்டு பேசிக்கிட்டே இருக்க ஹீரோட அப்பாவும் பார்த்தா டென்ஷன் ஆகி என்ன பொம்பளை நீ இப்படி பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கிய யாராச்சும் அவங்க கஸ்டமர் கிட்ட இப்படி மிரட்டி காசு வாங்கணும்னு சொல்லி நினைப்பாங்களா நான் தான் சொல்லிட்டேன்ல என்கிட்ட அந்த மாதிரி சிடிலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்ல இவங்களும் விட பண்ணுற மாதிரி இல்லை ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க எப்படியோ கடைசியாக ஒரு வழியா ஹீரோயினோட அம்மாவே சமாதானமாகி உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் நாளைக்குள்ள ஒன்று என்னுடைய சீடி வந்து சேரணும் அப்படி இல்லைனா அதுக்கான காசு வந்து சேரணும் பார்த்துக்கோங்க நீங்களே என்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போக யார் இந்த பொம்பளை மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு அதே சமயம் இப்போ இந்த பக்கம் பார்த்தா தசங்கியும் இன்னொரு ஒரு மூணு பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நாலு பேரும் ரோட்டில் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல அதனால தான் இப்போ கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு போலீஸ்கார் திட்டிருக்காரு என்ன பசங்க நீங்களா ஸ்கூல் படிக்கிற டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி சண்டை தேவியா உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாரும் வர வரைக்கும் உங்களை இங்கிருந்து அனுப்பவே மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது தெசங் பார்த்தா சார் அவனுங்களுக்கு ஏதோ இன்னைக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன் நீங்க வந்ததனால தப்பிச்சுட்டானுங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கே என் கையால செம்மையா அடி வாங்கிருப்பானுங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பசங்களை தாண்டாகி ஒருத்தன் அடிக்கவே வந்துட்டு சார் தான் திட்டிட்டு இருக்காரு என்ன திமிரு என் முன்னாடி அடிக்க கை வாங்குறியான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மாறி மாறி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்க அந்த டைம் பார்த்தா உள்ள ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து பெரிய ஆஃபீஸர் போகல ஸோ அவரை பார்த்தோன்னே இப்போ இங்கே விசாரிச்சுட்டு இருந்தார் இல்லையா அவர் வந்துட்டு சார்ன்ற மாதிரி சொல்லும்போது அவர் பார்த்தா நேராக வந்து தெசங்கிட்ட தான் கேட்குறாரு நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வேறு யாரும் கிடையாது தெசங்கோட அப்பா தான் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அந்த ஆஃபீஸர் வந்துட்டு சார் இது உங்களுடைய பையன்தானான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா என் பையன்தான் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே தெசங்க பார்த்தா அதான் என்னோட கார்டியன் எல்லாம் அவர் பார்த்து பாரு நான் கிளம்பி மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அவங்க அப்பா கூப்பிட்டு இருக்காரு போயிடுறான் இவனுக்கும் அவங்க அப்பாக்கும் சரியா பேச்சுவார்த்தை கிடையாது போல அதே நேரம் இந்த பக்கம் இப்ப தான் காமிக்கிறாங்க அவன் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வழியில பார்த்தா குறி சொல்ற மாதிரி யாரும் வந்து நின்னுட்டு இருக்காங்க அது வேற யாரும் கிடையாது ஹீரோயின் தான் அவங்க அண்ணனோட காஸ்டியூமோ திருடி போட்டு வந்து நின்றுட்டு இருக்கா ஆனா ஹீரோக்கு வந்துட்டு தெரியல ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஏன்னா அவன் முகத்தெல்லாம் முடிக்கிட்டு நல்லா பாட்டி மாதிரி வாய்ஸ் எல்லாம் பேசவும் ஹீரோக்கு வந்துட்டு பெருசா தெரியல அது இவ தான் போலன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ காசு கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க போலன்னு சொல்லி அவனும் காசு எடுத்து கொடுக்க ஹீரோயினும் சரி இப்ப இதை வாங்காம போனா அவன் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட போலன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு உனக்கு ஒரே ஒரு நல்லது மட்டும் சொல்றேன் உனக்கு தண்ணியில கண்டோ இருக்கு தயவு செஞ்சு தண்ணி இருக்க பக்கமே நீ ரெண்டு நாளைக்கு போகாத அதை மட்டும் நீ தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால ரெண்டு நாளைக்கு நீ குளிக்கலனா கூட பரவாயில்ல தண்ணி இருக்க பக்கம் மட்டும் போகாதன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேச இவனுக்கு ஒன்னும் புரியல அவங்க சொல்றது எதையுமே இவன் நம்புறதுக்கு ரெடியா இல்ல அங்க இருந்து கிளம்பி போகும் சொல்லி போகும்போது இவ அப்பவும் விட மாட்டேங்கிறா நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல இல்ல உனக்கு உண்மையாவே கையில ஒரு வலி இருக்குதானேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கும் உண்மையாவே கையில வலி இருக்குல்ல சோ அத யோசிச்சு பாக்குறான் இவங்க ஒரு வேலை எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்றாங்களோன்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோயினும் பார்த்தா அடுத்தடுத்து அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா உனக்கு முதுகுல ஒரு மச்சம் இருக்குன்றதும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவே ஷாக் ஆகுறான் அது எப்படி உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி கேக்க இவனும் ஆக்சுவலா நினைச்சி பாக்கிறான் ஆக்சுவலா வந்துட்டு அந்த கான்செர்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவன் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பாளையா அதுலதான் இவர்த நோட் பண்ணிருப்பா போல சோ அதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கா ஹீரோ அதையெல்லாம் நம்பிக்கிட்டே ஒரு வேலை இவங்க உண்மையை தான் சொல்றாங்களோ நமக்கு உண்மையாவே சனிமலை கண்ட ஒருக்கான்ற மாதிரி யோசிச்சவன் அதுக்கப்புறமா இல்லை இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அதான் காசு கொடுத்துட்டாங்களே சும்மா நீங்கள் பாட்டுக்கு எதையாச்சும் அடிச்சு விடாதீங்க அப்படிக்கா போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக பார்க்குறான் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல என்ன இவன் இவ்வளோ தூரம் பேசியோ நம்ப மாட்டேங்கிறானே சொல்லிட்டு உண்மையாக வேவும் பின்னாடி இப்போ கூட ஒரு பேய் இருக்குது அந்த பேய் எப்போ நீ தண்ணிக்குள்ளே போனால் உனக்கு வாங்கலாம்னு சொல்லி இருக்கு அதனால தயவு செஞ்சு நீ தண்ணி இருக்க பக்கம் மட்டும் ரெண்டு நாளைக்கு போகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு எப்படியாச்சும் அவனை தண்ணி பக்கம் போக விடாமல் ட்ரை பண்ணுறதுக்காக இவ்வளவும் எவ்வளவோ பேசி பார்க்குறான் ஆனால் ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை சரி பாட்டி நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் தண்ணி பக்கம் போகமாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் குளிக்க கூட மாட்டேன் போதுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் ஆனால் அவன் பேசிட்டு போகிறத போதே தெரியுது கண்டிப்பாக அவன் அதை பண்ண மாட்டான் வேணு தான் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதனால இவளால என்ன பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் ஏதேதோ பேசி பார்த்துட்டா இதுக்கப்புறமும் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னா வேற ஏதாச்சும் தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த காசை மட்டும் பார்த்துக்கிட்டு இவ பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் தான் திடீர்னு காசு பார்த்தா பறந்து போக ஆரம்பிச்சிருது இவளும் ஐயோ அவன் ஞாபகத்தமா இது ஒன்று தான் இப்போ கிடச்சிது அதுவும் பறந்து போதேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக வரும்போது கரெக்டா காசு பார்த்தா பறந்து வந்து தெசங்க உட்காந்துட்டு போது அவன் கால் அடியில வந்து நிற்குது அவனும் அந்த காசை எடுத்துக்கிட்டு கொடுக்கலான்னு சொல்லி தான் ஆனா அங்க இருக்கிறது ஹீரோயின் சொல்லி பார்த்ததுமே அவருடைய கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன எப்படி மாறிட்ட குறியெல்லாம் கூட சொல்லுவியான்ற மாதிரி கேட்குறான் மரியாதையாக அந்த காசு கூடு நான் இருந்து போகணுன்ற மாதிரி கேட்கும் போது அப்போ முதல்ல எனக்கு குறி சொல்லிட்டு போ என்னோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியான்ற மாதிரி கேட்கும்போது உனக்குலாம் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது நீ எல்லாம் அடி வாங்குறதுக்காகவே பிறந்து வந்த ஜீவன்ன்ற மாதிரி சொல்ல ஆனால் எனக்கு அப்படி தோணலையே நான் கூட உனக்கு எங்கே என்ன பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைச்சேன் ஏன்னா நீ எனக்காக லெட்டர்லாம் கொடுத்தல அதில் கூட ஏதோ வானத்தில் இருக்க நட்சத்திரம்லாம் எல்லாம் அப்படியே உன் உருவத்தில் பார்க்குறேன்ற மாதிரிலாம் எழுதி வச்சுரு இந்த மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது ஏன்னா இவன் அந்த லெட்டரில் வந்துட்டு உங்க கவிதெல்லாம் எழுதி வச்சிருப்பால அது எல்லாத்தையுமே இவன் படிச்சிருப்பான் போல அப்போ நீ அந்த லெட்டரை படிச்சான்ற மாதிரி கேட்க ஃபுல்லாக படித்தேன் எனக்கு ஞாபகம் கூட இருக்குது சொல்லவான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அதில் இருக்கிறதெல்லாம் ஒப்பிச்சுட்டு இருக்கான் இவளுக்கு போதும் போதும் வேண்டாம் வேண்டாம் நீ சொல்லாத தயவு செஞ்சு அந்த காசை மட்டும் கொடுத்துருன்ற மாதிரி அப்போ தான் அவனுடைய கையில் அடிப்பாட்டு ரத்தம் வர்றதை இவ பாக்குறான் அதை பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக இவளுக்கு வந்துட்டு ஒரு விஷயமே ஞாபகம் வருது என்னன்னா கான்சர்ட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்டு இவ்வளோ காரில் பேசிட்டு போயிருப்பாங்கல்ல அப்போ கூட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாளே உனக்கு அப்போ தான் வேற ஒரு க்ரஷ் இருந்தான்னு சொல்லிட்டு அப்போ இவளே கேட்டிருப்பா ஆமால் அவன் என்ன தான்ண்டியா நான் அதுக்கப்புறம் அவனை நான் மீட் பண்ணாதான் எனக்கு ஞாபகமே இல்லையேன்ற மாதிரி கேட்கும்போது ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா அதான் அவன் ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு சண்டெல்லாம் போட்டு அது பெரிய பிரச்சனையாகி அவனை ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணி அனுப்பிட்டாங்கள்ல அதுக்கப்புறம் அவன் கதை என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள் ஸோ அது இப்போ ஞாபகத்துக்கு வரவும் அவன முடிஞ்ச அட்வைஸை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா நீ இங்கேயே இரு நான் போய் உனக்கு மருந்துலாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுடைய வீடு பக்கத்தில் தான் இருந்திருக்கோம் போல ஸோ அங்கே போயிட்டு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ கிமுக்கு உட்காந்து போட்டு விட்டுட்டு இருக்கா அதுவும் போடும்போதே சொல்லிகிட்டு இருக்கா நீ தேவைலாமல் இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போய் நின்றுட்டுருக்க அதில் ஆடி உனக்கும் தானே படுதுன்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவனுங்க அடிச்சா வாங்கிட்டால் வர முடியும் திருப்பி அடிக்கும் போது ஒரு சில அடி நம்ம மாதிரியும் படதானே செய்யுன்ற மாதிரி சொல்ல ஆனால் உனக்கு இந்த மாதிரி அடிப்பட்டு ரத்தம் வர்றத உங்க வீட்டில் உன்னோடைய அப்பா அம்மா எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது உனக்கு புரியலையான்ற மாதிரி கேக்குறா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எங்க அப்பா அம்மா எல்லாம் அதை பார்த்தா கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணலைன்ற மாதிரி சொல்ல யாரு சொன்னா எல்லா அப்பா அம்மாவுக்குமே தம் பசங்களுக்கு இப்படி அடிப்படும் போது அது கஷ்டமா இருக்க தான் செய்யும் எப்பயுமே எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட ஒரு கதை சொல்லுவாங்க அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் ஒரு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த குழந்தைய விட அதை நினைச்சு கவலைப்படுறது கண்டிப்பா அந்த குழந்தையோட அம்மாவா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி அந்த குழந்தை வழியில அழுகும் போதும் அதை விட பயங்கரமா வலிக்கிறது அவங்க அம்மாக்கா தான் இருக்கும் ஏதோ அட்ட டைம்ல பத்து வரையிலையும் கையில இருந்து உடச்சு எடுக்கிற மாதிரி வலிக்கும் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும் அவங்க அம்மாவும் தான் இருப்பாங்க இதை அடிக்கடி எங்க அம்மா என் கிட்ட சொல்லுவாங்க ஆனா அவங்க சொல்லும் எனக்கு அந்த ஃபீலிங் அந்த அளவுக்கு இருக்காது பட் அவங்க அதை நேரில் அனுபவிக்கிறத நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீலிங்கே இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு அடிப்பட்டு நடக்க முடியாம இருந்தப்போ அவங்க அம்மா கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்பெல்லாம் அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுவாங்க போல எப்பயுமே இவளுக்கு தெரியாம ஸோ அதையெல்லாம் தான் நினைச்சு பார்த்து இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கா தேசங்கும் அதையெல்லாம் கேட்டுட்டு ஆனா எல்லாரோட அம்மா அப்பாவும் அப்படி இருக்கிறது கிடையாது எங்க அப்பாக்கு என் மேல இப்ப வரைக்கும் கூட பாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண அப்படியெல்லாம் இல்லை எல்லா அப்பா அம்மாக்குள்ளேயுமே பசங்க மேலே பாசம் இருக்க தான் செய்யும் ஆனால் அவங்க அதை பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க நமக்கு ஒன்று நான் முதல்ல துடிச்சு போகிறது அவங்கள தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ சொல்ல தெசஙங் பார்த்தா அவளே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அவனுக்குள்ளேயும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல் அவன் அப்படி பார்க்குறத இவள் பார்த்துட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறது புரியுதுல இதுக்கப்புறமும் இந்த மாதிரிலாம் மூஞ்சு முகரையெல்லாம் உடச்சிட்டு அடி வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் யார் முன்னாடியும் நின்றுறாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல நீ ரொம்ப ஓவராக பேசுற உனக்கு உன் காசு வேணுமா வேணாமான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அந்த காசை வச்சு அவகிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருக்கான் ஏ விளையாடாத ப்ளீஸ் அந்த காசை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அது என்னோட ஐடியல் கொடுத்தது எனக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போது இவனும் சும்மா அதை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அது பார்த்தா பறந்து போய் தெரியாதனமா தண்ணிக்குள்ள விழுந்துருது அந்த பார்த்ததுமே இவளுக்கு அப்படியே மனசே உடஞ்சிருச்சு உடனே போய் அந்த காசை எடுத்து தொடச்சிட்டு இருக்கா ஏன்டா இப்படி பண்ற உனக்குலாம் அடி வாங்குறது தான் கரெக்ட் அடுத்த வாட்டி பாரு நானே அடிச்சு உன் மூஞ்சு முகரையெல்லாம் உடைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா கோச்சிக்கிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து போகும்போது தெசங்கு பார்த்தா விடுற மாதிரி இல்லை சரி சரி ரொம்ப பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே பின் இருக்கான் பின்னாடியே அந்த காசு இல்லைனா என்ன அது நூறுரூபா தானே நான் உனக்கு ஐநூறுபாவே தரேன் இந்த இதை வச்சுக்கோன்ற மாதிரி கொடுக்கும்போது எனக்கு ஒன்றும் நூறுரூபா ரூபாய் பிரச்சனை கிடையாது இந்த காசு யார் கொடுத்தான்றது தான் எனக்கு பிரச்சனை இது எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டே நினைட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான் அவனை பார்த்ததுமே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா இந்த கேட்டப்பில தானே போயிட்டு கூறி சொல்கிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு வந்திருப்பா இப்ப பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா தெசங்க பின்னாடியே போய் ஒளிஞ்சுக்கிறான் ஆனா ஹீரோ இவ்வளவு நல்லாவே பார்த்துட்டான் இருந்தாலும் ஒரு டவுட்ல பாட்டின்ற மாதிரி கூப்பிடும்போது இவளும் பார்த்தா பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு ஸோ அவன் பார்க்கல போலன்னு சொல்லி நினைச்சுட்டு சொல்லு பேராண்டின்ற மாதிரி சொல்ல அவளதான் தெசங்கு பார்த்தா பார்த்தா இதை சிரிப்பே வந்துருச்சு எது பாட்டியா என்ன இங்க நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோவை பார்த்தவன் நீ சஞ்சய் தானே உன்னுடைய டீம்ல இன்னியூக்கு இருக்கானே அவன் என்னோட ஃப்ரெண்டு தான்ன்ற மாதிரி சொல்லும்போது நீ யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கறான் என்ன தெரியாதா என்னோட பேர் தெசங்கன்ற மாதிரி இவன் இன்ட்ரோ ஆயிக்க தெசங்கன் பேரை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு வந்து ஞாபகமே வருது ஆக்சுவலாக ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான்ல இவனுக்கு தான் வந்துட்டு ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணா அதை நானே என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்டதுமே ஹீரோக்கு பார்த்தா காண்டாயிருது அதுக்கு நடுவுல ஹீரோயின் வேற இவனுங்க பேசிக்கிட்டான் நம்ம வேற மாட்டிப்போமேனு சொல்லிட்டு பேராண்டி நான் சொன்னதை மாச்சி தீட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிடுறான் கதவை சாத்திட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இல்ல இல்ல நான் விளையாடலாம் இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே நிற்கும் போதுதான் ஹீரோ உள்ள போனால ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட் தான் இவளோடது சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் என்ன இந்த வீட்டுக்குள்ள போறான் அப்ப இதுதான் இவனுடைய வீடான்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்பதான் தெரியவே வருது இத்தனை வருஷமா எதிர் தான் இவன் குடியிருந்திருக்கான்னு சொல்லிட்டு உடனே தெசங்க நிக்கிறது கூட கண்டுக்காம ஓடி வந்து அவங்க அம்மா தான் கேக்குறா அம்மா எதிர் வீட்டுல வேற யாரும் புதுசா வந்திருக்காங்களே இது எப்பமா நடந்துச்சு அங்க வேற ஒருத்தவங்க தானே இருந்தாங்கன்ற மாதிரி கேட்கும் போது அம்மாண்டி அவங்க எப்பயோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க இப்போதான் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியலன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போடுது அப்போது இத்தனை நாளாக இவன் என் வீட்டுக்கு முன்னாடியே தான் கூடியிருந்திருக்கான் அதை கூட நான் பார்க்காம இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்கேன் இப்போ வீட்டுக்குள்ளே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க அவன் படுத்துக்கிட்டு காதல எச்சட் மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்விம்மிங்கை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான் அதெல்லாம் யோசிக்கும் போதே தெரியுது அவனுக்கு ஸ்விம்மிங் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்றது ஆனால் அந்த டைம்னு பார்த்து இப்போ ஹீரோயின் வந்துட்டு கூறி சொல்கிறேன்னு எல்லாம் பண்ணியிருப்பா அது மட்டும் இல்லாமல் நீ இந்த காம்படிஷன்ல மட்டும் கலந்துக்கவே கலந்துக்காதன்ற மாதிரி அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு போகவும் ஒரு மாதிரி பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகி என்னாச்சுன்னு தெரியல அப்படியே அங்கேருந்து கிளம்பி எழுந்துருச்சு போக ஆரம்பிச்சிடறான் இதை வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்கால அவளுக்கு வந்து ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஹீரோ அந்த பக்கமாக நடந்து போகிறத பாத்துட்டா இந்த டைம்ல இவன் எங்க தனியாக போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தா யார்கிட்டையும் சொல்லாம அப்படி ஹீரோ தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா எங்க ஹீரோவும் பார்த்தா ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் வந்திருப்பான் போல் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு ஏதோ காம்படிஷன் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களே ஸோ அதுக்காக தான் வந்திருக்கான் அவனுக்கு பயங்கரமா ஷோல்டர்லாம் பெயினாக தான் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவன் முடிஞ்சவள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ குளிக்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு பார்த்தா அங்கே ஏதோ கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது அந்த சவுண்டெல்லாம் போதே பயமாக இருக்குது ஏன்னா ஹீரோயின் வேறு சொல்லியிருப்பாங்கல்ல உன ஒரு பேய் துரத்துது உனக்கு தண்ணியால் கண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருவோம் உண்மையாகவே எதுவும் இருக்கும்னு சொல்லிட்டு பயத்தில் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கான் அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வெளியே பார்த்தா அங்கே ரெண்டு பசங்க வந்திருக்காங்க ஆக்சுவலாக அவன் வேறு யாரும் கிடையாது ஹீரோ கிட்டே கூட்டிஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பையன் பேசியிருப்பான் இல்லையா உனக்கு தான் ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி கை வலிக்கிறதுல அப்புறம் எதுக்கு நீ இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறா வேணான்னு சொல்லிட்டு அதில் ஒரு பையன் தான் இவன் எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட ஸ்விம்மிங் பேண்ட்டை வந்து களைவாண்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கானுங்க அப்போ தான் கூட இருக்க பையன் கேட்குறான் இது என்னடா கதையாக இருக்குது ஏதோ சீ போழிச்சு வச்சிட்டா கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது இந்த பேண்ட்டை திருடுறதுனால அவன் என்ன காம்படிஷனில் வின் பண்ணாமல் போயிடுவானா இதெல்லாம் கொஞ்சம் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவன் என்னதான் ஸ்விம்மிங்கில் பெஸ்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது அவனுக்கு இந்த பேண்ட் வந்து ரொம்ப ஃபேவரட் ஸோ இதை போட்டுட்டு தான் அவன் எப்போயுமே ப்ராக்டிஸ் பண்ணுவான் இதை வச்சு தான் அவன் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணுவான் ஏன்னா இது போட்டு அவன் காம்படிஷன் அட்டன் பண்ணால் வின் பண்ணிடுவான்னு சொல்லி அவனுக்கு ஒரு மூட நம்பிக்கை அதனால் இது மட்டும் காணாமல் போச்சுன்னா அவன் தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அவன் தோக்குறது தானே நமக்கு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க அதை எடுத்துட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது பட்டுன்னு பார்த்தா யாரோ வந்து அந்த பையனோட கையை பிடிச்சிடுறாங்க அந்த பயத்தில் அவன் கத்த அவன் கத்துற சவுண்டு பார்த்தா உள்ளே குளிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தால் ஹீரோக்கு கேட்டுருச்சு அவனுக்கே ஆல்ரெடி பயத்தில் தான் அவன் குளிச்சுட்டு இருக்கான் இப்போ இந்த சவுண்டு கேட்கவும் வெளியே யாரும் இருக்காங்களே ஒரு வேலை அது பேயா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யாருன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெளியே வர இங்கே அவனுடைய கையை பிடிச்சது பார்த்தா வேறு யாரும் கிடையாது ஹீரோயின் தான் அவன் தான் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாள் ஸோ இந்த பையனுங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டா போல மரியாதையாக அந்த ட்ரெஸ்ஸை இங்கே கூடு அதை திருடிட்டு போக நான் உன்னை விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி வாங்கும் போது அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா ஹீரோ வேற வந்துட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா அவன் நம்ம மேலே தான் சந்தேகப்படுவான் சொல்லிட்டு அந்த பையனுக்கு அப்படியே ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருந்து ரெண்டு பேரும் ஓடிற இவளுக்கு என்ன படுதுன்னு தெரியல நல்லா கீழே விழுந்துட்டு அப்படியே அடிப்பட்டு எழுந்து நிற்கும் ஹீரோ வர வந்துட்டு இருக்கான் தெரியுது இப்போ மட்டும் அவன் நம்மள பார்த்தானா எவ்வளவு கேவலமா நினைப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணுல பற்றக்கூடாதுன்றதுக்காக அங்க துணியெல்லாம் கழட்டி போடுற ஒரு பாஸ்கெட் இருக்கு அதுக்குள்ள பார்த்தா இவன் போய் ஒளிஞ்சுக்கிறான் ஹீரோவும் வந்து பார்த்துட்டு யாரும் இல்லை போல ஆனால் இதுக்கப்புறமும் இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்கிருந்து கிளம்ப போகும்போது துண்டு அந்த பாஸ்கெட் குள்ளே போடும்போது ஹீரோயின் பார்த்தா லைட்டாக நகர்ந்துடுறான் அதை வந்து ஹீரோ கரெக்டாகவே நோட் பண்ணிட்டான் இந்த பாஸ்கெட் குள்ளே யாரும் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே ஆசைய அவன் பார்த்தா பயந்து போய் நாலடி கீழே விழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறான் இவ்வளவு இதுதான் கரெக்ட் அவன் கண்ணில் பாடுறதுக்குள்ள நைஸா இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பாவம் பிள்ளை பார்த்தா கோடியோட கீழே விழுந்து அங்கிருந்து எப்படியாச்சும் ஓடிலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோவும் பார்த்துட்டான் விடுற மாதிரி இல்லை துரத்திக்கிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான் ஒரு

யார் நீ சொல்லி கேட்டு அவளுடைய முகத்தை பாக்குறதுக்குள்ளயுமே ரெண்டு பேரும் பார்த்தா பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் குள்ளியை ஒப்புன்னு தவறி விழுந்துடுறாங்க ஆனால் இப்போ ஹீரோயின் தான் கையும் கலவமாக மாட்டிக்கிட்டாலே ஹீரோவும் பார்த்துட்டான் கையில் வேற அவனுடைய அந்த ஸ்விம்மிங் பேண்ட வேற வச்சிருக்காள அதை பார்த்ததுமே ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சுறான் இது என்ன இதை எதுக்காக நீ வச்சிருக்க இதை திருடிட்டு போகிறதுக்காக தான் வந்தியான்ற மாதிரி கேட்கும் போது இவ்வளவு இல்ல இல்ல அதை நான் திருடலாம் வரல ஆனால் உனகிட்ட எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணி என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல உண்மைதான் தயவு செஞ்சு நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்காது என்ன நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா உனக்கு ஏதோ ஆபத்து வராமாரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவு பாக்குறதுக்கும் ரொம்ப ரியலாவே இருந்துச்சு அதனால தான் ஒரு பயத்துல இந்த காம்படிஷன்ல உன்னை கலந்துக்க வேணாம்னு சொல்லி நான் சொல்றேன் ஏன்னா எங்க அது உண்மையாவே நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு உனக்கு கையில மட்டும் அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னால மறுபடியும் ஃபுல்லா ஸ்விமிங்கே பண்ண முடியாம போயிடும் அதனால இந்த காம்படிஷன்ல மட்டும் நீ கலந்துக்காத உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது என்ன நினைச்சு நீ எதுக்கு கவலைப்படுறேன்ற மாதிரி ஹீரோ கேட்கறான் ஏன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்லும்போது போது அதைதான் கேட்கறேன் நீ ஏன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ என்ன நாளைக்கே நான் இறந்தா போயிட போறேன்ற மாதிரி சொல்லும்போது போது இதை கேட்டு உடனே இவளுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு ஆமா நீ இறந்து தான் போக போற இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் காலிச்சு நீ இறந்து தான் போக போற அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் ஆனா என்னால அதை யார்கிட்டயுமே சொல்ல முடியல தான் என்னால முடிஞ்ச வர உன காப்பாத்த நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அது என்னால தனியா பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அவனை பார்க்க இவ ஃபியூச்சர்ல நடக்கிறத சொன்னதனால ஹீரோக்கு பார்த்தா அது எதுவுமே கேட்கல அவன் பார்த்துட்டு என்ன நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாத்துக்கிட்டே இருக்க பதில் சொல்லுன்ற மாதிரி சொல்லும் போது என்னத்த சொல்றது சொன்னாலும் உனக்கு புரியாது என்ற மாதிரி வாழ்ந்துட்டே இருக்கா ஆனா ஹீரோ டென்ஷன் ஆகி இங்க பாரு உனக்கு கெட்ட கனவு வந்துச்சுன்றதுக்காகலாம் என்னோட கனவை வீட்டுக்கு கொடுத்துட்டு என்னால போயிட முடியாது அதனால இதுக்கப்புறம் தேவ நீ இந்த மாதிரி வந்து காம்படிஷன்ல கலந்துக்காத சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத தயவு செஞ்சு இங்க இருந்து முதல்ல போன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளை திட்டி விட்டுட்டு இருந்து கிளம்பி போயிடுறான் ஆனா இவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படியே அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா அதே சமயம் இப்ப ஹீரோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க ஹீரோட அப்பா வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தா ஹீரோ அங்கே இல்ல இந்த டைம்ல எங்க போனான்னு சொல்லிட்டு அவர் சாப்பாடு வச்சுட்டு அங்கிருந்து போகும்போதுதான் காட்டில் கடையில பார்த்தா ஏதோ இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது அதுன்னு சொல்லிட்டு குளிஞ்சி எடுத்து பார்த்தா சீடி அதாவது ஹீரோயினோட அம்மா வந்து கேட்டுட்டு இருந்தாங்களே ஒரு சீடி நீங்க வாங்கிட்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சீடி தான் இது கடையில இருக்கு அதை பார்த்த உடனே அவர் பாத்திரி போய் கத்திட்டு இருக்காரு அப்போ இந்த சீடியை இவன் தான் வாங்கி தொலைச்சானான்னு சொல்லிட்டு அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவும் கரெக்டா வீட்டுக்கு தான் வந்திருப்பான் வாசலாண்ட வந்ததுமே அவனுக்கு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தான் கால் வருது அட்டன் பண்ணி என்னடான்ற மாதிரி கேக்கும் போது இல்ல இவ்ளோ நேரம் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியா ஸ்விமிங் பூலாண்ட அங்க எதுவும் பசங்களை பாத்தியான்ற மாதிரி கேட்கும் இல்லையே எதுக்கு கேக்குறேன்ற மாதிரி கேட்குறான் ஏன்னா அங்கே ரெண்டு பேர் பிளான் பண்ணி உன்னோட பேண்ட்டை திருடுறதுக்காக வந்தானுங்க அதை நீ பார்த்தியா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது எது அங்கே பசங்க வந்தாங்களா அது உண்மையான்ற மாதிரி கேக்க ஆமாண்டா ரெண்டு பேர் வந்தானுங்க அப்ப நீ அவனுக்கு யாரையுமே பாக்கலையான்ற மாதிரி கேக்கும்போது தான் இவனுக்கு வந்துட்டு அப்ப ஹீரோயின் மல எந்த தப்பும் இல்லைன்றதே புரிய வருது அப்ப அவங்க தெரியாம தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிட்டே நின்னுட்டு தான் கரெக்டா மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது அப்படியே இந்த பக்கம் இப்ப தான் காமிக்கிறாங்க இவ எவ்வளவு சொல்லியும் ஹீரோ தான் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை இல்ல ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது நாளைக்கு காம்படிஷன் நடக்க போகுது அதுக்கப்புறம் அவனை நான் எப்படிதான் காப்பாத்த போறேன்றது தெரியாம இவ ஒரு மாதிரி பொலம்பிக்கிட்டே சோகமா நடந்து வந்துட்டு போது ரோட் கிராஸ் பண்ணனும் போல சோ வந்து நின்றுட்டா ஃபர்ஸ்ட் வந்து அவ அதை கவனிக்கவே இல்லை ஆனா திடீர்னு சடனாக ஒரு கார் வேகமாக போவோம் தான் இவளுக்கு அந்த ஞாபகமே வருது உடனே அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக பயம் வரவும் அப்படியே ஒன் டூ த்ரீன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு எப்படியாச்சும் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இவள் கொஞ்சம் பயந்துகிட்டே வரும்போது எல்லா வண்டியும் பார்த்தா ஸ்டாப் ஆகாமல் அப்படியே வேகமாக போயிட்டே இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது இவளுக்கு செம்ம பயமாக இருக்குது அப்படியே பாஸ்ல நடந்ததுலாம் யோசிச்சு பார்க்கறா ஸ்கூல் டைமில் ஏதோ ரோட் கிராஸ் பண்ணும்போது தான் இவளுக்கு அடிபட்டுருக்கு போல அதுவும் இதே மாதிரி ஒரு மழை பெஞ்ச டைமா என்னன்றதுலாம் தெரியல அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இப்போ இவன் நின்றுட்டு இருக்கும் போது சடனாக ஒரு கார் வந்துட்டு கரெக்டாக அவன் மேலே மோதுற வரும்போது பின்னாடி இருந்து பார்த்தா கரெக்டா யாரோ அவளுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வாட்டி அவளுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும்போது யாரோ கூப்பிட்டிருப்பாங்க போல ஆனா இந்த வாட்டி இப்போ அவளை கூப்பிடுறது யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் மேபி அப்பவும் ஹீரோ தான் அவளை காப்பாத்தி விட்டானா என்னன்றதுலாம் தெரியல ஆனா இப்போ இவள் பயத்துல அப்படியே நிக்க நல்ல வழியா ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்து காப்பாத்தி விட்டுட்டான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்கும் போது தான் சம பயத்துல இருக்காளே சோ எதுவுமே பேசாம அப்படியே பார்த்தா மயங்கி ஹீரோ மேலயே விழுந்துட்டா ஹீரோவும் ஒண்ணும் புரியாம அப்படியே அவளே ஹக் பண்ணிட்டு நிக்க இப்போதான் அப்படியே ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை காமிக்கிறாங்க ஹீரோ வந்துட்டு இப்போ தானே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹீரோயினோட ஆப்போசிட் வீட்டுக்கு குடி வந்ததாக சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி ஒரு நாள் இவன் வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய வீட்டுக்கு வாசலில் பார்த்தா ஒரு பார்சல் இருக்கு அது வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தது போல ஸோ இவங்க வந்து டோர் மாற்றி பார்சல் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது கொடுக்குறதுக்காக அவன் ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது தான் ஆப்போசிட்டில் பார்த்தா கரெக்டாக மழையில் நினைஞ்சிக்கிட்டு ஹீரோயின் வந்து கையில் கொடையோடு பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்திருப்பா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோ பார்த்தா இவளை பார்த்துருப்பான் பார்த்ததுமே அவளை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அப்படியே ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்டு நிற்க ஹீரோயினும் அவன் கிட்டே வந்துட்டு அந்த கொடையை அவனுக்கு கொடுத்துட்டு இது எனக்கு வந்த பார்சல் தான் நானே எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பார்சலை மட்டும் வாங்கிட்டு அவள் ஏதோ டெலிவரி பண்ண தான் வந்திருக்கான் போல இப்படி மழையிலே நனைஞ்சிட்டு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு இவள் பார்த்தா அவனுக்காக கையில ரெண்டு சாக்லேட்டையும் கொடுத்துட்டு அப்புறமா இந்த கொடையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்க கொடுத்துட்டு போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கே இருந்து போயிருப்பான் ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அவளை பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருக்கும் போல ஸோ அதனாலே பார்த்தா அதுக்கு அடுத்த நாளே அந்த கொடை அவ கிட்ட கொடுக்குறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தா அவங்க தான் கடை வச்சிருக்காங்களே வீட்டுக்கு கீழே ஸோ அங்கதான் உட்காந்து வேலை பார்க்குறேன்ற பேர்ல அவள் தூங்கிட்டு இருந்திருப்பா இவனும் அவளை வெளியவே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உள்ள வந்து ஏதாச்சும் டிவிடி வாங்கலான்னு சொல்ற மாதிரி அவளை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருப்பான் ஆனால் இவ தான் தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்திருப்பாளே அந்த டைம்ல பார்த்து அவள் கரெக்டாக அப்படியே தூங்கி கீழே விழும்போது இவனும் பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தவன் பட்டுன்னு போய் அவடிச்சுக்கு போறான்னு சொல்லிட்டு கையை வச்சு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் அவளும் தெரியாம அப்படியே தூங்கிட்டே இருக்க இவனுக்கு வேற கை வலிக்குது ஏன்னா ஆல்ரெடி தான் சர்ஜரி பண்ணிருக்கிறதா சொல்லிருப்பாங்க இல்லையா அந்த வழியில என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் நகரவும் முடியாம அப்படியே கையை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே நின்னுட்டு இருக்கும்போது தான் கரெக்டா அந்த டைம்ல பார்த்து கடைக்கு வேற ஏதோ கஸ்டமர் வரும்போது ரெண்டு பேருமே பார்த்தா தள்ளி தள்ளி வந்துட்டாங்க ஹீரோ எனக்கு தெரியல அவள் தூங்கிட்டு இருந்ததுனால இப்ப எழுந்துட்டு நீங்க யாரு நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேக்கும்போதுதான் இவளை பாக்குறதுக்கானதானே வந்திருப்பான் சோ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கைக்கு வந்து ஏதோ ஒரு கேசெட் எடுத்துட்டு இதை வாங்குறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் ஹீரோயினும் பார்த்தா அதை வாங்கிட்டு பில் போட்டு உங்களுடைய பேரை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும் போதுதான் இவன் பார்த்தா கரெக்டா அவங்க அப்பாவோட பேரை சொல்லி அதை வாங்கிட்டு போயிருப்பான் போல இதனாலதான் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவர் தான் அதை வாங்கியிருக்கான்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு அவருக்கு போன் பண்ணி திட்டிட்டு இருந்திருக்காங்க சோ அப்படிதான் இந்த கேசெட் பார்த்தா இப்ப ஹீரோவோட கட்டலுக்கு கடல இருந்திருக்கும் அதே மாதிரி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் டைம் ட்ராவல் பண்ணி வந்தப்ப கனவுன்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு ஹீரோ வந்து இந்த ஸ்விமிங் பூலத்தில் ஹக் பண்ணியிருப்பால அப்போ கூட ஹீரோ பார்த்தா இவ என்ன நம்மள வந்து ஹக் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் தான் பாத்துட்டு இருந்திருப்பானே தவிர இவ யாருனே தெரியாமலாம் அவன் பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டான் ஏன்னா அவனுக்குள்ளேயே ஒரு டவுட்டு தான் இது உண்மையாவே கனவா இவ தான் நம்மள வந்து ஹாக் பண்றாளா நமக்கு ப்ரோபோஸ் பண்றாளான்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா ஒண்ணுமே புரியாம தான் அப்ப நின்றுட்டு இருந்திருப்பான் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து அவரெண்டு கிட்ட பேசினதுக்கு அப்புறமா இவனுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கூட கொடுத்திருப்பாள் அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தா சம்ம குஷியா இருந்திருக்கும் அவன் அதை அக்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அவங்க அப்பா அவன் பேரை சொல்லி கத்தவும் அந்த பயத்துல இவன் பார்த்தா அதை அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணி விட்டுருப்பான் ஆனா அது ரிஜெக்ட் ஆயிட்டுன்னு சொல்லி பார்த்ததுமே இவனுக்கு செம்ம கடுப்பா இருந்திருக்கும் அப்பா ஏன் இப்படி பண்ற உள்ள வரும்போது கதவு தட்டிக்கிட்டு வரமாட்டியா மாட்டியா இப்படியா கத்திக்கிட்டே வருவேன் நான் பயந்தே போயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவை பிடிச்சதுக்காக திட்டிட்டு இருந்திருப்பான் அப்படியே அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அவன் கிட்ட இருந்து வாங்கின கொடியை கொடுக்கணுன்றதுக்காக ஹீரோயின் வந்துட்டு இருந்திருப்பாள் ஸோ அப்போ கூட பார்த்தா ஹீரோ அவளுக்கு முன்னாடியே அவள் வீட்டு வாசலில் வந்து நின்னுக்கிட்டு அவள் எப்போ வருவா எப்போ வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவள் வரான்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவளுக்கே தெரியாமல் அவள் பின்னாடியே தான் அவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்திருப்பான் இது தெரியாமல் ஹீரோயினும் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் நின்னுக்கிட்டு புலம்பிட்டு இருந்திருப்பா அவனுக்கு நம்மள பிடிக்காமலே போயிடும் போல எப்படி தான் அவனை நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகுறது அவன் கிட்டே எப்படி எல்லாத்தையும் பேசி நம்ம புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தா பின்னாடி இருந்து கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்திருப்பான் அந்த டைம்ல பார்த்தா அவளுடைய பேக் ஜிப்பு ஓப்பனில் இருக்கவும் அவளுக்கே தெரியாம பொறுமையா பார்த்தா அந்த ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இவன் பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே அவள் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்திருக்கான் ஆனால் அந்த விஷயம் இவளுக்கு தான் தெரியாமலே இருந்திருக்கு ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ இங்கே நினச்சி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்க கட் பண்ணால் அப்படி ஃப்யூச்சரில் ஹீரோவோட வீடு இருக்கும் இல்லையா அங்கே தான் காமிக்கிறாங்க அந்த மாத்திரெல்லாம் கூட ஒரு டேபிளில் செதறி போயிருந்துச்சு அந்த டேபிளில் பார்த்தா இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் ஆகுது அப்படியே இதோட இந்த ட்ராமாவோட ஃபோர்த்து பார்ட்டும் இங்கே முடியுது இதுக்கப்புறம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்